الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: دب إليكم داء الأمم قبلكم الحسد والبغضاء، وكما قال عليه الصلاة والسلام. أرب ما إلا مد الله تعالى بفوشفرين فخلفرين. الحمد لله الله على هيرة تارك رحمتهم نبي مارك لك مطلعهم أنبا بطا حضرت رسول أكرم صلى الله عليه وسلم أنار خلبيدهم அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியாயிங்கள் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாலும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வுடைய மத்தியில் ஒன்று கூட இருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹ்வால் ஏவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தமிழ் நடக்குமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியம் செய்து கொள்கிறேன். ஆக இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாருஹு உலகத்தில் மனிதன் புரியக்கூடிய அமல்களை செயல்களை அல்லாஹ் இரண்டாக வகுத்திருக்கிறான். ஒன்று, மனிதன் செய்யக்கூடிய அமல்கள் அது நலவாக இருக்க முடியும், கெடுதியாக இருக்க முடியும், அது மனிதன் உடம்புடன் சம்பந்தப்பட்டவைகளாக இருக்க முடியும். உதாரணமாக ஒரு மனிதன் தொழுகிறான் அல்லது ஜகாத் கொடுக்கிறான், சதக்காவை நிறைவேற்றுகிறான் அல்லது ஹஜ்ஜு புரிகிறான், இவைகள் அனைத்தும் மனிதன் உடம்பால் செய்யக்கூடிய நற்கர்மங்களாக இருக்கிறது. இதே போன்று மறுபக்கத்தில் ஒரு மனிதன் உடம்பால் செய்யக்கூடிய பாவமான செயல்களும் நமக்கு முன்னால் ஆயிரக்கணக்கானவைகள் இருக்கின்றன. ஒரு மனிதன் களவெடுக்கிறான், ஒரு மனிதன் பாவத்தில் ஈடுபடுகிறான், தன்னுடைய கண்ணால் அல்லாஹ் ஹராமாக்கப்பட்ட விஷயங்களை பார்க்கிறான், தன்னுடைய காதால் அல்லாஹ் கேட்கக்கூடாது என்பதாக தடுத்த விஷயங்களை கேட்கிறான், இவைகள் அனைத்தும் ஒரு மனிதன் தன்னுடைய உடல் உறுப்புகளால் அல்லாஹால் ஹராமாக்கப்பட்ட பாவத்தில் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய சில உதாரணங்களாக இருக்கிறது. பெரியவர்களை கனவான்களே, சகோதரர்களே, இவ்வாறு மனிதன் உடம்பால் செய்யக்கூடிய விஷயங்களில் நல்லவைகளும் பாவமான கர்மங்களும் இருக்கின்றனவோ, இதே போன்று மனிதன் உள்ளத்தால் தன்னுடைய கல்பால் செய்யக்கூடிய விஷயங்களையும் அல்லாஹ் இரண்டாக வகுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு உள்ளத்தாலும் நல்ல விஷயங்கள் செய்ய முடியும், அதே நேரத்தில் அந்த உள்ளத்தாலும் ஒரு மனிதனுக்கு பாவம் செய்ய முடியும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறது. இவ்வாறு உடம்பால் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு நன்மையும் அவர்களால் செய்யக்கூடிய பாவமான விஷயங்களுக்கு அல்லாஹ் தண்டனையும் கூறியிருக்கிறானோ, இதே போன்று உள்ளத்தால் செய்யக்கூடிய நல்லவர்களுக்கு நன்மைகளையும் உள்ளத்தால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய தீமைகளுக்கு பாவத்தையும் இஸ்லாம் தெளிவாக குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு முன்னால் விளங்கப்படுத்திருக்கிறது. மனுடைய வாழ்க்கையில் உள்ளம் என்பது, உள தூய்மை என்பது, உள்ளம் பரிசுத்தமாகுவது என்பது, இது மனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் ஒரு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. சங்கைக்குரிய மீரான பெரியவர்கள் கனவான்களே, சோழர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் தன்னுடைய கல்புடன் சம்பந்தப்பட்ட அமல்கள் ஈடுபடுவது, அந்த அமல்களை புரிவது உடம்பால் செய்யக்கூடிய பல நூற்றுக்கணக்கான அமல்களை விட சிறந்த அந்தஸ்தையும் மதிப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் பல இடங்களில் தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்களை கனவான்களே, சகோதரர்களே, ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை முன்னால் வைத்து சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய தினத்தில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டும் உலகத்தில் கடைசியாக பிறந்த குழந்தை வரைக்கும் அனைவர்களும் ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள். அந்த வெப்பத்தின் காரணத்தினால், அந்த சூட்டின் காரணத்தினால் மக்கள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் மிகவும் பயங்கரமான நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஏழு விதமான மக்களை மாத்திரம் தேர்ந்தெடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீ ஜில்லிஹி, அல்லாஹ்வுடைய சொந்த நிழலில் அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழு விதமான மக்களை பற்றி குறிப்பிட்டார்கள். இந்த ஏழு விதமான மக்களில் அதிகமானோர் செய்த அமல்களை பார்த்தால் அந்த அனைத்து அமல்களும் அந்த மனிதர்கள் உள்ளத்தால் செய்த அமல்களாகத்தான் இருக்கிறார்.
திருவள்ள கனவான்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனை பற்றி அந்த ஏழு பேரில் ஒருவரை பற்றி குறிப்பிட்டார்கள். பள்ளியுடன் உள்ள சுடல் தொடர்பு கொண்ட ஒரு மனிதர், அந்த மனுடைய உள்ளம் பள்ளியுடன் தொடர்பாக இருக்கிறது, இந்த அமல் உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலானி தஹாப்பா ஃபில்லாஹி இஸ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசம் கொண்ட, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசித்த இரண்டு மனிதர்கள், இந்த நேசம் முஹப்பத் என்பதும் உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜுலுன் ரக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா, ஒரு மனிதன் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் கொட்டுகிறான், இந்த மனிதனுக்கும் அந்த நிழலில் நிழல் கிடைக்கும். திக்ர் அல்லாஹ்வுடைய பயம் இந்த மனிதனுக்கும் அந்த இடத்தில் நிழல் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனை ஒரு பெண்மணி, எப்படியாப்பட்ட பெண்மணி என்றால், அழகான ஒரு பெண்மணி, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி பாவத்தின் பக்கம் அழைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதன் அந்த பெண்ணுடன் எவ்வாறு நடந்து கொண்டார், அந்த மனிதர் அந்த பெண்ணை பார்த்து திட்டவில்லை, அந்த மனிதர் அந்த பெண்ணுக்கு திருப்பி அடிக்கவில்லை, அந்த பெண்ணை விட்டு அந்த மனிதன் புறமுக காட்டு ஓடவில்லை, அந்த மனிதர் அந்த பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை கூறினார், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி உன்னை நான் அஞ்சுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தைக்காக வேண்டி அந்த மனிதனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய நிழலில் அந்த நேரத்தில் நிழல் கொடுப்பான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இந்த ஏழு கூட்டத்தாரில் அதிகமானவர்கள் செய்த அமல்களை பார்த்தால் அந்த அனைத்து அமல்களும் உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகமையினால் பெரியவர்கள் கனவான்களை சோழர்களே, உள்ளத்தால் மனிதன் செய்யக்கூடிய நற்கர்மங்கள், உள்ளத்தால் மனிதன் செய்யக்கூடிய சிறந்த அமல்கள், இவைகள் ஒரு மனிதன் உடலால் செய்யக்கூடிய அமல்களை விட பல நூற்றுக்கணக்கான மடங்கு, பல ஆயிரக்கணக்கான மடங்கு சிறந்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலாக்கி வைத்திருக்கிறார். பெரியவர்கள் கனவான்களை சோழர்களே, உள்ளத்தால் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு மதிப்பையும் அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான், உடம்பால் செய்யக்கூடிய அமல்கள் எந்த அமல்களுக்கு உள்ளத்துடன் தொடர்பு இல்லாமல் இருக்குமோ, இந்த அமல்களை இஸ்லாம் சொல்கிறது, இது வெறுமனே இந்த அமல்கள் வெளிரங்கத்தில் அமல்களாக தென்பட்டாலும் இவைகளை இஸ்லாம் ஒருபோதும் அமலாக கருதப்பட மாட்டாது. திருமதி ஷரீஃபிலே வந்திருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அலைஸ அஹாதிக்கும் மின் ஸலாதிஹி இல்லா மா அஹில், ஒரு மனிதர் சொல்கிறார், ஒரு மனிதன் சில நேரம் நாலு ரக்கா தொழுதிருப்பார், சில நேரம் அவர் மூன்று ரக்கா தொழுதிருப்பார், சில நேரம் அவர் இரண்டு ரக்கா தொழுதிருப்பார், ஆனால் அவருடைய பட்டோலையை நாம் எடுத்து பார்த்தால் அந்த பட்டோலில் அவர் தொழுதாக எழுதியிருக்கப்பட்டிருக்கும். நாலு ரக்கா தொழுத ஒரு மனிதனுக்கு அவர் தொழுதாக எழுதப்பட்டிருப்பது ஒரு ரக்கா மாத்திரம்தான். ஒரு மனிதன் மூன்று ரக்கா தொழுதிருக்கிறார், அவருடைய பட்டோலில் எழுதப்பட்டிருக்கும் ஒரு ரக்கா தொழுதாகத்தான். ஒரு மனிதன் நாலு ரக்கா தொழுதிருக்கிறார், ஆனால் பட்டோல் எழுதப்பட்டிருக்கிறது அவர் இரண்டு ரக்கா தொழுதாக என்பதாக சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அதற்கான காரணம் அந்த மனிதர் தொழுதிருக்கிறார், ஆனால் தொழுகையின் பொழுது அவருக்கும் உள்ளத்துக்கும் வச்சிருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கனெக்ஷன்ல ஒரு பிரச்சனை இருந்ததுனால அவர் நாலு ரக்கா தொழுதிருந்தாலும் அவருக்கு ரெண்டு ரக்கா தொழுதாகத்தான் அல்லாஹ் கணக்கெடுத்திருக்கார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்தினார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், லைஸ லி அஹத் இன்ன ரஜுல ல யன்ஸரிஃபு மின் ஸலாத்திஹி வமா யுக்தபு லஹு மின்ஹா இல்லா ருபுஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக தொழுதார்கள், சில மனிதர்கள் தொழுகிறார்கள், ஆனால் தொழுகையில் நான்கில் ஒரு பகுதி அல்லது மூன்றில் ஒரு பகுதி அல்லது அரைவாசி அல்லது பத்தில் ஒரு பகுதி தான் அவர் தொழுததாக கருதப்பட்டிருக்கும். காரணம், தொழுகையில் அவருடைய உடம்புக்கும் உள்ளத்துக்கும் வச்சிருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் கிளியராக இல்லாமல் இருப்பதனால் தான் இவ்வாறான நிலைமை ஏற்படுகிறது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளக்கப்படுத்திருக்கிறார்கள். ஆக மேலான பேருடைய கர்மாந்திரை சோர்களில் மனுடைய வாழ்க்கையில் நாம் உடம்பால் செய்யக்கூடிய அளவுக்கு அமல்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இதனை விட பல மடங்கு இஸ்லாம் உள்ளத்துக்கு மிகச்சுரிய அந்தஸ்தையும் மதிப்பையும் கொடுத்திருக்கிறது. உள்ளம் சீராகாத விட்டால் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாசுகள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், இவைகளுக்கு நாம் சரியான தீர்வுகள் கொடுக்கப்படாவிட்டால் சில நேரம் நாம் நமது வாழ்க்கையில் செய்யக்கூடிய உடம்பால் செய்யக்கூடிய அமல்களுக்கு எந்த விதமான மதிப்பும் பிரயோஜனமற்றதாக போகும் என்பதையும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக ஹதீஸ்களை விளங்கப்படுத்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் ஷரீஃபில் இருந்து சஹாபாக்களை பார்த்து ஒரு ஆச்சரியமான ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸை சஹாபாக்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள்,
ظلمن تسعر به النار نالي قيامة تودية سنتل الله ياري كوند نرخصة عربيبان انبدا اند حديثي صحابة كلكم منار نبي صلى الله عليه وسلم صلنا ودن صحابة كل سندي تاركل உலகத்தில் மிகப்பெரும் பெரும் பாவங்களை செய்த மனிதர்களை பற்றி, உலகத்தில் களவெடுத்த மனிதர்களை பற்றி, உலகத்தில் ஜினாவில் ஈடுபட்ட மனிதர்களை பற்றி, அல்லாஹ் எந்த பாவத்தை பார்த்து தான் யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறானோ, உலகத்தில் பாவ செயல்கள் என்பதாக என்ன பாவங்கள் இருக்கின்றனவோ, இந்த பாவங்களை பற்றி அந்த சஹாபாக்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய சிந்தனையை ஒரு சில நிமிடங்களுக்கு விட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமை மிகுந்த சஹாபாக்களே, நாளைய கியாமத்துடைய தினத்தில் அல்லாஹ் இந்த எந்த ஒரு மனிதனை கொண்டும் நரகத்தை ஆரம்பிக்க போவதில்லை, அல்லாஹ் மூன்று மனிதர்களை கொண்டு நரகத்தை ஆரம்பிப்பான். சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்த்தார்கள், அந்த மூன்று மனிதர்கள் யார்? முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஜாஹிதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்த ஒரு ஷஹீத். நமக்கு சிந்திக்க முடியுமா, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்த ஒரு மனிதனை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிக்க போகிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டாவது யாரு தெரியுமா? காரிஉல் குர்ஆன், குர்ஆனை ஓதிய குர்ஆனை படித்த உலமாக்களை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிப்பான். மூன்றாவது மனிதர் யாரு தெரியுமா? முத்தசத்திக்குன், அல்லாஹுடைய பாதையில் லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக அள்ளி அல்லாஹுடைய பாதத்தில் சதகா கொடுத்த இந்த பெருந்தகைகள், இவர்களை கொண்டுதான் அல்லாஹ் நாளை நரகத்தை ஆரம்பிக்க போகிறான் என்பதாக சஹாபாக்களிடத்தில் சொன்னவுடன் சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பெரும் பெரும் பாவம் செய்த மக்கள் உருப்புறம் இருக்க இவ்வாறான நல்ல மனிதர்கள் செய்த மனிதர்களை கொண்டு அல்லாஹ் ஏன் நரகத்தை ஆரம்பிக்க வேண்டும்? ஒரு நியாயமான கேள்வி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ் இந்த மனிதர்களை கொண்டு நரகத்தை ஆரம்பிப்பதற்கான காரணம் இருக்கிறது. காரணம், இந்த மனுடைய உள்ளம் சீர்கெட்டிருந்தது. அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்தார், ஆனா உள்ளம் சீர்கெட்டிருந்ததன் காரணத்தில் நினைத்தார் நம்மை முழு மனிதர்களும் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாகிய ஒரு பெரும் முயற்சியாகி என்பதாக மக்கள் கூப்பிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஷஹீதானார். இதனால் அல்லாஹ் உள்ளம் சீர்கெட்டது, இவரை கொண்டு அல்லாஹ் நரகத்தை ஆரம்பிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் ஹதீஸ் இது மிகப்பெரும் உயர்ந்த அந்தஸ்துக்குரியது. இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் மக்களுக்கு முன்னால் ஒரு சில ரூபாக்களுக்காக விட்டார்கள், உள்ளம் சீர்கெட்டிருந்தது. அதனால் இரண்டாவதாக இவர்களை கொண்டு நாம் நரகத்தை ஆரம்பிக்கிறோம். மூன்றாவது ஒரு மனிதர், அல்லாஹ் நாம் கொடுத்த நியமத், அல்லாஹ்வின் பால் கிடைத்த அந்த மனிதனுக்கு கொடுத்த செல்வத்தை அந்த மனிதர் வெறுமனே அவருடைய புகழுக்காக வேண்டி மாத்திரம் செலவழித்திருக்கிறார். இதற்காக வேண்டி இந்த மனிதரை கொண்டு நாம் மூன்றாவதாக நரகத்தை ஆரம்பிப்போம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதுதான் உள்ளம் சீர்கெட்டிருந்தால் இந்த சீர்கேட்டினால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரும் விளைவுகளாக இருக்கிறது. நாம் நினைக்க முடியும், நமது நாம் தொழுகிறோம், நாம் ஜகாத் கொடுக்கிறோம், நாம் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜு செய்கிறோம், நாம் பல விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக செலவு செய்கிறோம். ஆனால் ஒரு விஷயம், நமது உள்ளம் சீராக இருக்கிறதா, உள்ளத்துடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைமையிலும் சிந்திக்கும் என்பது நமது மிகப்பெரும் தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உள்ளத்துடைய சீர்திருத்தம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள், இவைகளுக்கான சரியான மருந்துகள், ட்ரீட்மெண்ட் செல்லப்படாத கட்டத்தில் நம் சமூகம் மிகப்பெரும் ஒரு பயங்கர நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறது. கணவான்கிரேஸ்வரர்களே, எவ்வாறு உள்ளம் சீர்கெடும் பொழுது அந்த சிறிய அமல்கள் கூட அவரை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுமோ, இதே போன்று உள்ளத்தால் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் கூட சில நேரம் நம்மை அல்லாஹுடைய சொர்க்கத்துக்கும் அந்த ஜன்னத்தில் பிரதோசுக்கும் தகுதியான மக்களாக மாற்றுவதற்கும் காரணமாக அமையும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக விளங்கப்படுத்திருக்கிறார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கும் பொழுது, சஹாபாக்கள் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து குறிப்பிட்டார்கள், அருமை மிகுந்த சஹாபாக்களே, يدخل عليكم رجل من اهل الجنه. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வாயிலால் ஒரு சொர்க்கவாதி நுழைய போகிறார், அவரை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், அந்த கதவால் வரக்கூடிய அந்த சஹாபி அபூபக்கராக இருக்க வேண்டும், அல்லது உமராக இருக்க வேண்டும், அல்லது உஸ்மானாக இருக்க வேண்டும், அல்லது அலியாக இருக்க வேண்டும், அல்லது பெரும் பெரும் சஹாபாக்களை பார்த்து இருக்க வேண்டும் என்பதாக சஹாபாக்கள் நினைத்தார்கள். சஹாபாக்கள் இவ்வாறாக கற்பனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி உதுவு எடுத்துக்கொண்டு தன்னுடைய தாடியால் தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் பள்ளிக்குள் வருகிறார். இந்த சஹாபிக்கும் அந்த மனிதர் யார் என்பது தெரியாது. வந்து பள்ளியில் கொண்டு இரண்டு ரக்கா தொழுதுவிட்டு நபியுடைய மஜ்லிஸிலே சிறிது நேரம் உட்கார்ந்து விட்டு மீண்டும் அந்த சஹாபி எழுந்து சென்று விடுகிறார். இதே நிலைமை
அடுத்த தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி வரப்போகிறார் என்பதாக சொல்கிறார்கள். சஹாபாக்கள் பெரும் பெரும் சஹாபாக்களை பற்றி எண்ணுகிறார்கள். அதே சஹாபி வருகிறார், அதே விஷயத்தை செய்துவிட்டு நபியுடைய மஜ்லிஸிலிருந்து சென்று விடுகிறார். இதே விஷயம் மூன்றாவது தினமும் நடக்கிறது. அத் அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் யோசித்தார்கள், இந்த சஹாபியில் இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சியமான ஸ்பெஷலான அமல் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அந்த சஹாபியுடன் போய் கிட்டத்தட்ட மூன்று தினங்கள் அந்த சஹாபியுடன் வீட்டிலே தங்குகிறார்கள். அத் அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், மூன்று நாட்களாக இரவு பகலாக அந்த சஹாபியுடன் இருந்தேன். எந்த விதமான நல்லமல்களையும் ஸ்பெஷலான அமல்களையும் அந்த சஹாபியிடத்தில் நான் பார்க்கவில்லை. இரவு நேரத்தில் அவர்கள் மிகவும் நீண்டு சொல்கிறாரா, நான் அதையும் காணவில்லை. அல்லது அவர்கள் அதிகமாக குர்ஆனை திலாவத் செய்கிறாரா, அதையும் பார்க்கவில்லை. அல்லது அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார்களா, அதையும் பார்க்கவில்லை. அல்லது அதிகமாக சதகா கொடுக்கிறார்களா, அதையும் காணவில்லை. எந்த விதமான ஸ்பெஷலான அமலையும் அந்த சஹாபியிடத்தில் நான் காணவில்லை. மூன்று நாட்களுக்கு பின்னால நான் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அந்த சஹாபியிடத்தில் நான் வந்த நோக்கத்தை பற்றி நான் குறிப்பிட்டேன். அருமை மிகுந்த சஹாபியே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை பற்றி இவ்வாறான ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். அதற்கான காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக வேண்டி தான் தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் உங்களிடம் இருந்தேன். அதற்கான காரணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. அதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்திருந்தால் எனக்கு சொல்லித்தர முடியுமா என்பதாக அத் அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் ரழியல்லாஹு அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னவுடன் அந்த சஹாபி அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ், நீங்க எதை பார்த்தீங்களோ அதை மட்டும் தான் நான் செய்கிறேன், வேறொன்றும் ஸ்பெஷலாக நான் செய்யறதில்லை. அப்படி இருந்தால் நீங்க கண்டிருப்பீங்களே என்பதாக அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் பார்த்து சொன்னவுடன் அந்த சஹாபி அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் திரும்பி வருகிறார்கள். திரும்பி வரும் பொழுது அந்த சஹாபி மீண்டும் ஒருமுறை அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸை கூப்பிட்டு சொன்னார்கள், ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரியும், அதுவோ தெரியாது என்பதாக சொல்லிவிட்டு அந்த சஹாபி அப்துல்லாஹி பின் அம்ர் பின் ஆஸ் பார்த்து சொன்னார்கள், غير اني لا ابيت ليله وفي قلبي غش او غل او حسد لاحد من المسلمين. அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸே, ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் யாரை பற்றியும் புறம் பேசியதில்லை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸே, என்ற வாழ்க்கையில் இதுவரைக்கும் நான் யாரை பற்றியும் கெட்டெண்ணம் எண்ணியதில்லை. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸே, இதுவரைக்கும் என்ற வாழ்க்கையில் நான் யாரையும் ஏமாற்றியதில்லை, இது மாத்திரம் எனக்கு தெரியும் என்பதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸே பார்த்து குறிப்பிட்டவுடன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ஆச்சரியமான ஒரு வார்த்தை அவரை பார்த்து குறிப்பிட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், வஹியல்லதி வல்லகத் அன்பும் இந்த சஹாபியே, நபியுடைய தோழரே, இந்த அமல் தான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஹியல்லதி லா நுதீகுஹா, இந்த அமலை தான் எங்களால் செய்ய முடியாமல் இருக்கிறது. எனவே உள்ள கணவன்களே, எங்களுக்கு முடியுமாக இருந்தால் சஹஜத்தை விடாமல் சொல்ல முடியும், எங்களுக்கு முடியுமாக இருந்தால் வாழ்க்கையில் வித்திரை மிஸ் ஆகாம சொல்ல முடியும், எங்களுக்கு முடியுமாக இருந்தால் வாழ்க்கையில துஹாவை மிஸ் பண்ணாம சொல்ல முடியும். ஆனால் நாங்கள் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கைய வச்சு யோசிச்சு பார்க்கணும், வாழ்க்கையில ஒரு நாளைக்கு கழியக்கூடிய இந்த 24 மனுஷியாரத்துக்குள்ளால யாராலும் ஒரு மனிதனை பத்தி புறம் பேசாம எங்களை ஒரு நாள் எங்களால கடத்த முடியுமா? எங்களுடைய இந்த 24 மனுஷியால காலப்பகுதிக்குள்ளுக்கு யாராலும் ஒரு மனிதனை பார்த்து பொறாமப்படாம, யாராலும் ஒரு மனிதனை பார்த்து கெட்டெண்ணம் ஒன்று வைக்காம இந்த 24 மனுஷியாலத்தை எங்களோட வாழ்க்கையில் ஒரு நாள் கழிக்க முடியுமா இருந்தால் நிச்சயமாக நபி எந்த சஹாபிக்கு ஜன்னத்துல் பிரதோசை வாக்களித்தார்களோ அதே ஜன்னத்துல் பிரதோசம் எங்களுக்கும் கிடைக்கும். இதைத்தான் எங்களுக்கும் செய்ய முடியாமல் இருக்கிறது. என பெரியவர்களை கணவன்களை சொல்கிறேன், உடம்பால் அமல் செய்வது வாழ்க்கையில் யாருக்கும் கஷ்டமில்லை, மனிதர்களும் பார்ப்பார்கள், எங்களுக்கும் அதை செய்வதில் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் உள்ளத்தான் அமல் செய்வது, இதனை அல்லாஹ் இல்லாமல் வேற யாரும் பார்க்க மாட்டார்கள். இந்த அமலை செய்வது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும். இந்த அமலை ஒரே ஒரு அமலை செய்தனால தான் இந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலேயே சொர்க்கம் கிடைச்சிட்டு என்ற சர்டிபிகேட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். கணவான்களே, சகோதரர்களே, இந்த உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட இந்த நல்லமல்கள் வாழ்க்கையில் வரும் என்றிருந்தால், ஏண்ட வாழ்க்கையில் இந்த ஞானத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான் என்றிருந்தால், ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு ஒரு நாளைக்கு 1000 தரக்க சுக்ரு செய்ய வேண்டும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, நசீபாக்கிருக்கான் என்பதற்காக வேண்டும். கணவான்களே, வாழ்க்கையில உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவங்கள் இது எந்த அளவுக்கு பயங்கரமானது என்றிருந்தால், நமது உலகத்துடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால்
உலகத்தில் வானத்துக்கு மேல் நடந்த முதல் முதல் பாவம் உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. இந்த பூமிக்கு மேல் நடந்த முதல் முதல் பாவம் உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. உலகத்தில் பல மனிதர்களுக்கு தீனுலிஸ்லாம் கிடைக்காமல் போனதற்கான காரணம் இது உள்ளத்துடன் சம்பந்தப்பட்டது. இந்த அனைத்து பாவங்களும் இந்த மனிதர்களுக்கு இந்த பயங்கரமான முசீபத்துகள் ஏற்பட்டதற்கான காரணம் உள்ளத்துடன் சம்பந்தப்பட்ட பாவங்கள் அவர்கள் ஈடுபட்டதாக இருக்கிறது. வானத்துக்கு மேல் ஏற்பட்ட முதல் முதல் பாவம் இபிலீசுடைய பாவம். உலகத்தில் ஏற்பட்ட இபிலீசுக்கு ஏற்பட்ட முதல் செய்த தவறு உலகத்தில் ஏற்பட்டது பாமே. அது ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்து விட்டு மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டான், ஏ மலக்குமார்களே ஆதம் அலி இஸ்லாமுக்கு சுஜூத் செய்யுங்கள். ஷைத்தான் நினைத்தால் மாதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மலக்குமார்களுக்கு சுஜூத் செய்ய முடியுமா இருந்தால் ஏன் இந்த மலக்குமார்களுக்கு எனக்கு சுஜூத் செய்ய முடியாது? பொறாமை. இந்த ஒரே ஒரு காரணத்தினால் தான் ஷைத்தான் மலக்குமாருடைய ஒத்தானாக இருந்தவன் உலகத்துக்கு அல்லாஹால் அணைச்சியப்பட்ட மனிதனாக உலகத்துக்கு தூக்கி எறியப்பட்டான். கவான்களே, இது ஏழு வானத்துக்கு மேல் நடந்த முதலாவது பாவம், இந்த உலகத்தில் நடந்த முதலாவது பாவம். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இரண்டு குழந்தைகள் ஹாபீல் காபீல், அந்த காலத்தில் எல்லா மனிதர்களும் செல்வர்களாக இருந்தார்கள். யாருக்கும் சதகா கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அவருடைய சதகாக்கள் எடுத்துக்கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட மலை இருந்தது, அந்த மலைக்கு மேலால் வைப்பார்கள். அல்லாஹ் ஏழு வானத்துக்கு மேலிருந்து ஒரு நெருப்பை அனுப்புவான், அந்த நெருப்பு அந்த சதகாவை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அதனை கரித்துவிடும், இல்லாவிட்டால் அந்த நெருப்பு திரும்பி போய்விடும். கரித்துவிட்டால் சதகா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, இல்லாவிட்டால் சதகா மறுக்கப்பட்டது என்பதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் சதகாக்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ்விற்கு நேரியாக இருந்தது. காபில் இவர் ஒரு ஆட்டு மந்தை செய்யக்கூடிய ஒரு விடையராக இருந்தார். காபில் ஒரு விவசாயம் செய்யக்கூடிய விவசாயியாக இருந்தார். ரெண்டு பேரும் அல்லாஹுக்கான சதகாவை முன்வைக்கிறார். ஹாபீல் இவர் ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒரு மனிதர், தன்னுடைய ஆட்டில் இருந்த சிறந்த ஆட்டை அல்லாஹுக்காக முன்வைத்தார். ஆனால் காபீலுடைய உள்ளத்தில் ஏற்றிருந்த மோசத்தின் காரணத்தினால அந்த காபீல் அல்லாஹுக்காக முன்வைத்த அந்த சதகாவை தன்னுடைய வயல் நிலத்திலிருந்து கிடைத்த ஆக மோசமான தானியத்தை தான் அல்லாஹுக்கு முன்னால் வைத்தார்கள். வானத்திலிருந்து அந்த நெருப்பு வந்து காபீலுடைய சதகாவை ஏற்றுக்கொண்டது, காபீலுடைய சதகாவை மறுத்தது. இந்த ஒரு நிலைமை அவருடைய உள்ளத்தில் பொறாமையை ஏற்படுத்தியது. ஹாபீலை பார்த்து காபீல் சொன்னார், லஅக்துலன்னக, உன்னை கொலை செய்தே தீருவேன். குர்ஆன் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது, காபீல் ஹாபீலை கொலை செய்வதற்கான காரணமே பொறாமைதான் என்பதை. உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த நோய், இந்த பாவம் தான் உலகத்தில் வடந்தேறிய இந்த உலகத்தில் நடந்த முதல் முதல் பாவம். இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், கியாமத்து நாள் வரும் வரைக்கும் உலகத்தில் என்னென்ன கொலைகள் நடக்கிறதோ இந்த அனைத்து கொலையிலையும் காபீலுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, அந்த பங்கை யாராலும் இல்லாமாக்க முடியாது. சகோதரர்களே, நாம் ஒரு நிமிடம் நமது உள்ளத்தால் நாம் சிந்திக்க வேண்டும், நமது உள்ளத்துடைய நிலைப்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன. உலகத்தில் அபூஜைகளுக்கு இஸ்லாம் தடை செய்ததற்கான காரணம் நபியுடன் இருந்த பொறாமை. யஹூதிகளுக்கு இன்று வரைக்கும் முஸ்லீம்களுடைய விரோதிகளாக இருப்பதற்கான காரணம் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனூ இஸ்ராயில் வர வேண்டும், நபி பனூ இஸ்ராயில் வரவில்லை, நபி வந்தது குறைஷிகளில். அதனால் இன்று வரைக்கும் யஹூதிகள் முஸ்லீம்களுக்கு விரோதியாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு காரணம், உள்ளம் சீர்கட்டது பொறாமை. அந்த பாவம் இருந்துச்சோ, அதே பழக்க வழக்கங்கள் என்னுடைய உம்மத்திலும் வந்துவிடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1400 வருஷங்களுக்கு முன்னால எந்த பாவத்தை பயப்பட்டார்களோ அந்த பாவத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் என்றாக இருக்கோம் என்பதுதான் மிகப்பெரும் கவலைக்குரிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. என பெரியவர்கள் கணவான்கிரேஷ் அவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பொறாமை என்பது ஒரு மனிதனுக்கு நலவுண்டு கிடைத்தால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்தொண்டு கிடைத்தால் அது தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது நம்முடைய நேச்சராக இயற்கையில் மனிதனுக்கு அல்லாஹ் வெற்றொரு பண்பாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒரே ஒரு எண்ணத்தின் காரணத்தினால அவனை பத்தி புறம் பேசுறது, அந்த மனிதனை பத்தி நாலு மக்களுக்கு மத்தியில அவருடைய அந்தஸ்தை நாம் கீறி கிழிக்கிறது, அவர்களை பத்தி இல்லாத விஷயங்களை சொல்லி தெரிவது, அவர்களுடைய பிசினஸ்ல அல்ல அவருடைய குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்காக நாங்கள் முயற்சி செய்கிறது, இப்படியாப்பட்ட நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவதுதான் வாழ்க்கையில மிகப்பெரும் பயங்கரமான நிலைமையாக இருக்கிறது. ஹசன் பசர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி
ஒரு மனிதர் வந்து கேட்டாரு, நம் ஹசன் பஸ்ரி அவர்களே, அயஹ்சிதுல் முஃமின், ஒரு முஃமினுக்கும் வாழ்க்கையில பொறாம வருமா, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலும் பொறாம என்ற சிபத் இருக்க முடியுமா என்பதாக கேட்டவுடன் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அனசீத இஹ்வத யூசுப், ஏ மனிதரே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய குலம் அவருடைய சகோதரர்களை மறந்தார்களா, மறந்தீங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை விட்டும் 40 வருஷம் பிரிக்கப்பட்டதற்கும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்ததற்கும், அந்த பயங்கர பாவத்துக்கு அவர்கள் தள்ளப்பட்டு திரும்பவும் அவர்கள் தன்னை பாதுகாத்ததும், இந்த அனைத்து நிலைமை அவர்கள் பேஸ் பண்றதுக்கு அவர்கள் ஆளாக்கிய ஒரே ஒரு காரணம் அவருடைய சகோதரர்கள் அவர்கள் மீது பட்ட பொறாமையாக இருக்கிறது. கர்மாங்கிலேஷ்வர்களே, இதனை சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமினுக்கும் பொறாமை வர முடியும், ஆனால் அந்த பொறாமை ஒரு நாளும் அவருடைய கையாலேயோ நாக்காலேயோ வெளிவரக்கூடாது. இந்த நிலைமை இருக்குமாக இருந்தால் இது பரவாயில்லை, இது பிரச்சனை இல்லை என்பதாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக நமது உள்ளத்தில் ஏற்பட்ட பொறாமை, இன்று அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நமது கையாலும் நமது வாயாலும் இன்று நம்மை அறியாமலேயே நமது வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. இதனைத்தான் ஹசரத் அபு யசீம் இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மா கலா ஜஸதும் மின் ஹஸதின், உலகத்தில் மனிதனாக பிறந்தவனுக்கு பொறாமை என்று இருக்கத்தான் சொல்கிறது, ஆனாலும் வலாகின்னல் லயீம யுப்தி வல் கரீம யுக்ஃபி. அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் அதனை மறைப்பார், ஒரு பாவி அதனை தன்னுடைய கையாலும் தன்னுடைய நாக்காலும் அதனை வெளிப்படுத்துவார். இந்த நிலைமை வராமல் நம்மை பாதுகாப்பதுதான் நம்ம ஒவ்வொருடைய மிகப்பெரும் தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. கனவான்களே, கடைசி ஒரு ஆயத்தை கூறி இந்த கொத்துபாவை முடித்துக் கொள்கிறேன். சூரத்துல் காஃபில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒரு அற்புதமான ஒரு உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா விளங்கப்படுத்துகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குறிப்பிடுகிறான், யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளைய கியாமத்துடைய நாள்ல, ஏ மனிதர்களே, உங்களுடைய பணமோ உங்களுடைய குழந்தைகளாலோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை, அதாவது லாபமும் ஏற்பட போவதில்லை. உங்களுக்கு நாளைய கியாமத்தினால் எதை கொண்டு லாபம் கிடைக்கும்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் அல்லாஹ் ஒரு உண்மையை குறிப்பிடுகிறான். அல்லாஹ் இந்த ஆயத்தில் எங்கேயுமே அல்லாஹ் குறிப்பிடவில்லை, நாளைய கியாமத்தினால் மனிதனுக்கு வெற்றி கிடைக்கும், உலகத்தில் அதிகமாக அமல் செய்வதன் மூலம், உலகத்தில் அதிகமாக ஹஜ் செய்வதன் மூலம், உலகத்தில் அதிகமாக ஜகாத் கொடுப்பதன் மூலம், அல்லது உலகத்தில் அதிகமாக தொழுவதன் மூலம், இந்த எந்த ஒரு நல்ல மலையும் அல்லாஹ் குறிப்பிடவில்லை. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இல்லா பி கல்பின் சலீம், உலகத்தில் நாளைய கியாமத்தினாலில் பரிசுத்தமான உள்ளத்துடன், பியூரிபிகேஷன் பண்ணப்பட்ட சுத்தமான உள்ளத்துடன் இந்த மனிதர் கியாமத்தினால் வருவானோ, இந்த மனிதனுக்கு மட்டும்தான் கியாமத்தினாலில் வெற்றி இருக்கிறது, வேறு எந்த ஒரு மனிதனுக்கும் வெற்றி கிடையாது என்பதை குர்ஆன் தெளிவாக விளங்கப்படுத்துகிறது. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்தில் பங்களோட்காரர் யாரு தெரியுமா? அமல்களை கொண்டு வருவாரு, உள்ளம் மோசமாக இருந்ததுனால தான் கொண்டு வந்த எல்லா அமலையும் இன்னும் மற்ற மக்களுக்கு பிரித்து கொடுத்துடுவாங்க. இந்த மனிதர் தான் உலகத்தில் மிகப்பெரும் மங்களோட்கார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி உலகத்தில் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கிடுவாயாக யா அல்லாஹ், நமது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திடுவாயாக யா அல்லாஹ், உள்ளத்திற்கு கூடிய பாவங்களை யா அல்லாஹ் கலட்டி எடுத்துடுவாயாக யா அல்லாஹ், நமது உள்ளத்திற்கு கூடிய நோய்களை